சற்றுமுன் கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, டாடா அறக்கட்டளையின் தலைவராக ரத்தன் டாட்டாவின் சகோதரர் நோயல் டாட்டா தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தியானது வெளியாகி இருக்கின்றது. டாடா அறக்கட்டளையின் தலைவராக இருந்த ரத்தன் டாட்டாவின் மறைவை தொடர்ந்து தற்பொழுது இதன் தலைவராக அவரின் சகோதரர் நோயல் டாட்டா தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். ரத்தன் டாட்டாவின் மறைவை அடுத்து டாடா அறக்கட்டளைக்கு புதிய தலைவராக இருக்கிறார் நோயல் டாட்டா. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாடா அறக்கட்டளையின் தலைவராக ரத்தன் டாட்டாவின் சகோதரர் நோயல் டாட்டா தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். ரத்தன் டாட்டாவின் மறைவை அடுத்து டாடா அறக்கட்டளைக்கு புதிய தலைவராக யார் நியமிக்கப்படுவார் என்பது மிகுந்த பேசுபொருளாக இருந்த நிலையில் தற்பொழுது ரத்தன் டாட்டாவின் சகோதரரான நோயல் டாட்டா டாடா அறக்கட்டளையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாடா அறக்கட்டளையின் தலைவராக நோயல் டாட்டா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. டாடா அறக்கட்டளையின் தலைவராக ரத்தன் டாட்டாவின் சகோதரர் நோயல் டாட்டா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாடா அறக்கட்டளையின் தலைவராக இருந்த ரத்தன் டாட்டா தனது 86வது வயதில் காலமானதை அடுத்து இந்த டாடா அறக்கட்டளையின் தலைவராக யார் செயல்படுவார் என்ற கேள்வியானது பேசுபொருளாக இருந்த சூழலில் தற்பொழுது அவரின் சகோதரரான நோயல் டாட்டா இந்த அறக்கட்டளையின் தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. ரத்தன் டாட்டாவின் மறைவை அடுத்து டாடா அறக்கட்டளைக்கு புதிய தலைவராக இருக்கிறார் நோயல் டாட்டா. அவர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாடா அறக்கட்டளையின் தலைவராக இருந்த ரத்தன் டாட்டா தனது 86வது வயதில் காலமானதை அடுத்து இந்த அறக்கட்டளையின் தலைவராக யார் செயல்படுவார் என்ற கேள்வியானது பேசுபொருளாக இருந்த சூழலில் தற்பொழுது அவரின் சகோதரரான நோயல் டாட்டா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாடா அறக்கட்டளையின் தலைவராக நோயல் டாட்டா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது.